Thank you very much. கவனத்தில் எடுத்துக்கொண்டு சரியான உணவுகளை சின்ன குழந்தைகளிலிருந்தே பழக்கணும். இளைஞர்களாக இருக்கிற போதே பழக்கணும். வயசான பிறகு பல விஷயங்களை நீங்கள் சாப்பிட நினைச்சாலும் சாப்பிட முடியாது. இப்பெல்லாம் 40-45 மேலேயே எல்லாருக்கும் சுகர் வந்துடுது. முந்தெல்லாம் ஹார்ட் அட்டாக்னா ரொம்ப வயசாகி தான் வரும். இப்போ சாப்பாட்டு முறையாலே 35-40 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வந்து இளைஞர்களை பாதிக்குது. இது மாதிரி இருக்கிற சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று சொன்னால் உணவு முறையிலே தான் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அதற்காக இந்த சிறுதானிய உணவு உற்பத்தியை பெருக்குகிற முயற்சியாக இந்த விதை நடுவோம் நிகழ்ச்சியிலே 5000 பேர் பங்கேற்று அதை வந்து ரெக்கார்டில் இடம்பெறக்கூடிய அளவிற்கு அதை செய்திருக்கிற இந்த அமைப்பை மீண்டும் நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இது பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியிலே, இளைஞர்கள் மத்தியிலே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த மட்டுமல்ல, இதன் மூலம் பெரியோருக்கும் மற்றவர்களுக்கும் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த இது போன்ற நிகழ்ச்சிகள் இங்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலேயும் நடத்தப்பட வேண்டும். விழிப்புணர்ச்சி உண்டாக்கப்படுவதற்காக மாவட்ட வாரியாக சொல்ல போனால் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணலான்னா, அவங்களும் இது மாதிரி நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஈவெண்ட்ஸுக்கு சப்சிடைஸ் பண்ணி ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரஸ்ட் ஏதாவது செய்கிற போது அந்த நிகழ்வுக்கான செலவிலே ஒரு பகுதியை அங்கே இருக்கிற சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட்டோ, சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோ, ஃபுட் டிபார்ட்மெண்ட்டோ, இல்லை ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் மூலமாக சப்சிடைஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணி உதவி பண்ணால் இவங்க எல்லா லெவல்லையும் இதை கொண்டு போக முடியும். எனவே இது ஒரு நல்ல முயற்சி. இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வாழ்த்தி இடையிலே செல்வதற்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் நேரம், அதனால் எங்களுக்கு ஒரு டீம் டெல்லியிலிருந்து இன்னொரு கூட்டணி கட்சியோட பேச்சுவார்த்தைக்காக வர்றாங்க. எங்களுக்கு எலெக்ஷனுங்கிறது இம்பார்ட்டன்ட், அதில் எலெக்ஷன் நேரத்தில் சீட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்காக பேச்சுவார்த்தை முக்கியம். அதில் பங்கேற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற காரணத்தினாலே 12 மணிக்கு கட்சி ஆஃபீஸில் இருக்கணும். அதனால் இல்லைன்னா எல்லோரும் எல்லாம் பேசுகிறதெல்லாம் கேட்குறதுக்கு ஆசை. எல்லோரும் ஒவ்வொரு வகையில் எக்ஸ்பர்ட்ஸு. நம்ம சகோதரி என்ன 250 ஐட்டம் பண்ணிக்கிறீங்களா, மண் வாசனை மேனகா, அவங்க 250 வகையான டிஷர்ட்ஸ் தயாரித்து பாராட்டு சான்றிதழ்கள்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு பாராட்டுவோம் அவங்கள. அது மாதிரி ஜட்ஜம்மா இருக்காங்க, இந்த மாதிரி நிறையா எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ எல்லோரும் பேசுகிறதெல்லாம் கேட்குறதுக்கு ஆசை. நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் பேசுகிறாங்க, தெரிஞ்சுக்கிற முடியும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இடையிலே போவதற்காக வருந்துகிறேன், பொறுத்தருளை கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் விழா குழுவினரை, விழா ஏற்பாட்டாளர்களை வாழ்த்தி பாராட்டி இந்த முயற்சி வெல்ல வேண்டும். இந்தியா பசுமை நாடாக மாற வேண்டும். உலகம் பூரா யுனைடெட் நேஷன்ஸ்லேருந்து உலகம் முழுதும் இன்றைக்கு அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். எப்படி கார்பன் டை ஆக்சைடை குறைக்கிறது, எப்படி இயற்கை வளத்தை கூட்டுவது, எப்படி பசுமையை அதிகப்படுத்துவது, ஹவு டு மேக் க்ரீன் இந்தியா, பசுமை இந்தியாவை எப்படி உருவாக்குவது, அதில் ஒவ்வொருவரும் ஆற்ற வேண்டிய பங்குகள், அரசிலிருந்து தனிநபர் வரை, இவை அனைத்தும் கவனத்திலே கொள்ள வேண்டிய விஷயங்கள். இவை அனைத்திலேயும் விழிப்புணர்ச்சி ஏற்பட இது போன்ற நிகழ்வுகள் துணையாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மீண்டும் அருமை சகோதரி வாசுகி வினோதினி அவர்களையும், அடுத்த அமைப்பு போதி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆனந்தி அவர்களையும், அவரோடு துணையக்கூடிய எல்லோரையும் வாழ்த்தி பாராட்டி தம்பி தங்கைகளுக்கும் வாழ்த்துக்களை பாராட்டுகளை கூறி என்னுடைய தொடக்க உரையை நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி, நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.
ஏசியா தான் இந்தியன் ரெக்கார்ட்ஸ். ஓகேயா, நீங்கள் ஆளுங்க வந்துட்டாங்க ஏர்போர்ட்டில் பேச்சுவார்த்தைக்காக போகிறோம். வேர்ல்டு மில்லட் இயர்க்காகவும் கலாச்சார மறுமலர்ச்சிக்காகவும் போதி சாரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் குருக்ஷேத்ரா ஐஏஎஸ் அகாடமி எடுத்த ஒரு முயற்சி இது. அறம் விதைப்போம் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்திருக்கோம். 5000 குழந்தைங்களை வச்சு ஒரு தானியங்களை விதைத்திருக்கோம். இங்கே தானியங்களை மட்டும் விதைக்கலை நாங்கள், அதை தாண்டி கலாச்சாரம் மறுமலர்ச்சி மற்றும் நல்ல எண்ணங்கள் வறுமையெல்லாம் சமுதாயம் இதை எல்லாத்தையும் விதைத்திருக்கோன்றதை இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிவித்திருக்கோம். அனைவருக்கும் நன்றி. ஆமாம், இதில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்தியா மேப் போட்டிருக்கோம். இந்தியா மேப் உள்ளர வேர்ல்டு மில்லட் இயர் அப்படிங்கிறத போட்டு அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக 5000 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நின்றுருக்காங்க. இதை ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 5100 குழந்தைங்களுங்க. என்ன ப்ரொசீஜருக்குன்னா மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை பிள்ளைங்க மூலமாக தான் ஏற்படுத்த முடியும். ஏன்னா சமுதாயத்தில் இருக்க பிரச்சனையை வந்து தீர்க்கணும்னா அதை கல்வி மூலமாக தான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இளஞ்ச சூரியனாக இருக்கக்கூடிய இந்த பிள்ளைங்களை வச்சு நாங்கள் இந்த விழிப்புணர்வை கொண்டு வந்திருக்கோம். என் பேர் வாசுகி வினோதினி, சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் குருக்ஷேத்ரா ஐஏஎஸ் அகாடமி. இதுக்கு வந்து துணையாக இருந்து இந்த விழாவை சிறப்பித்த தலைவர் ஐயா திருநாவுக்கரசு எம்பி அவர்களுக்கு மிகவும் நன்றி தெரிவிச்சிருக்கேங்க. இந்த ஊடகங்கள் நான் திருமதி ஆனந்தி, போதி சேரிட்டபிள் ட்ரஸ்டோட ஃபவுண்டர். இந்த மில்லட்டுக்கான, அதாவது சிறுதானியத்துக்கான விழிப்புணர்வு நாங்கள் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத முழு முதற் குறிக்கோளாக வச்சுட்டு தான் இந்த ப்ரோக்ராமை நாங்கள் ஆரம்பித்தோம். அறம் விதைப்போம் அப்படின்னால என்ன அப்படின்னா, நாங்கள் விதைகளை மட்டுமல்ல நல்ல விஷயங்களையும் மாணவர்கள் மத்தியில் விதைக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் போதி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் குருக்ஷேத்ரா ஐஏஎஸ் அகாடமி இணைந்து இந்த முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கோம். எங்களுக்கு முழு சப்போர்ட்டாக இதில் இருந்தது ஃபெடரல் பேங்க் லிமிடெட். ஏன்னா ஆரம்பத்திலிருந்து எங்கள் கூடையே இருந்து எங்களை கைட் பண்ணதோட இந்த ப்ரோக்ராமுக்கான முழு சப்போர்ட்டை எங்களுக்கு ஃபெடரல் பேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சப்போர்ட் இருந்ததுனால தான் இவ்வளோ சப்போர்ட்டிவாக எங்களால் இந்த ப்ரோக்ராமை பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த நிகழ்வுக்கு உதவி செய்த அத்தனை பேருக்குமே இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய மகிழ்ச்சியையும் அண்டு எங்களுடைய மனநிறைவையும் அவங்களோட பகிர்ந்துக்கிறோம். நன்றி. போதி ட்ரஸ்ட், குருக்ஷேத்ரா ஐஏஎஸ் அகாடமி அண்டு போதி ட்ரஸ்ட், இந்த இரண்டு அமைப்புகளும் இணைந்து ஒரு 5000 மாணவ மாணவியரை அழைத்து வந்து அவரிடத்தில் சிறுதானிய விதைகளை கொடுத்து அவற்றை ஊன்ற வைத்து ஒரு எழுச்சியை, புரட்சியை, ஒரு தொடக்கத்தை, ஒரு அவேக்கனிங், விழிப்புணர்ச்சியை மாணவர்களிலிருந்து தொடங்கி மற்றவர்களுக்கும் பரப்புவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏஷியன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து ஒரு 5000 பேர் ஒரே நேரத்தில் விதைகளை ஊண்டுவது என்பது ஒரு சிறப்பான பாராட்டக்கூடிய விஷயம். அதனால தான் ஒரு அது ரெக்கார்டில் இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இங்கே அமைந்திருக்கிறது. அதில் பங்கேற்ற மாணவ மாணவியரை வாழ்த்துகிறேன். உணவே மருந்து என்பார்கள். உணவு முறையிலே மாற்றங்களை கொண்டு வருவதன் மூலமாக மருத்துவ செலவில்லாமல் உடலில் பாதிப்பு இல்லாமல் நீண்ட நாள் வாழ முடியும். லாங்குவிட்டி லைஃப் வந்து வாழ்க்கை வந்து வாழும் ஏஜ் வந்து கூடியிருக்கு. ஒரு காலத்தில் ஆவரேஜ் இறப்பு வயது வந்து 45-50 இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆகி 70 மேலே வந்துருச்சு. இப்போ தமிழ்நாட்டில் கூட பக்கத்தில் கேரளாலாம் 78 வயசில் தான் ஆவரேஜ் டெத். ஸோ இது வந்து இன்னமும் உணவு முறையில் நிறையா மாற்றங்கள் வந்து சிறுதானிய உணவுகள் உட்கொள்கிறது, அங்கே சொன்ன மாதிரி பாரம்பரிய இப்போ பார்த்தீங்க சிலம்பம் விளையாடுறது, கத்தி விளையாடுறது மாதிரி. ஸோ இந்தவே அது எக்ஸசைஸும் கூட அந்த மாதிரி நாட் ஒன்லி வயிற்றுக்கு மட்டுமல்ல உடம்புக்கும் ஃபிசிக்கலி மென்டலி எல்லா வகையிலையும் அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி நல்ல திடகாத்திரமான உடலோடு, திடகாத்திரமான உணவு வகைகளோடு குழந்தை பருவத்திலிருந்தே இது வந்து மரம் விதைக்கிறது மட்டுமல்ல இளைஞர்களுடைய இதயத்திலையும் விதைக்கிறது. இந்த உணர்ச்சிகளை, உணர்வுகளை, எண்ணங்களை இளைஞர்கள் இதயத்திலிருந்து விதைத்து அதை வளர்த்து எல்லாருக்கும் பரப்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. அந்த முயற்சியை பாராட்டுகிறேன். இது வந்து இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கூட நடத்தலாம். அந்த மாதிரி ட்ரெஸ் அங்கங்கே இருக்கிறவங்க
அவங்க சொன்ன மாதிரி ஃபெடரல் பேங்க் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மற்ற ஐ ரிக்வஸ்ட் அதர் பேங்க்ஸ் ஆல்சோ டு ஹெல்ப் தீஸ் அசோசியேஷன்ஸ் ஆர் ட்ரஸ்ட் ஆர் அமைப்புகளுக்கு வந்து இது மாதிரி இந்த பணிகளை செய்யறதுக்கு அவங்களால் முடிஞ்சதை வங்கிகள் உதவி பண்ணலாம். மாநில அரசு கூட இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துகிற போது அங்கே இருக்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக சிறு சிறு உதவிகள் அவங்க பண்ணலாம், அவங்கள இன்வால்வ் பண்ணி அப்படி பண்ணால் இந்த இது வந்து இன்னமும் மக்கள்கிட்ட வந்து எளிதில் போய் எல்லாருக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவர் வரை சேரும். நம்ம டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் மரம் நடுவோம்னு சொல்லி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான மரம் நடுறேன்னு சொல்லி வந்து பண்ணிட்டே வந்தார். ஸோ அது மாதிரி இந்தியாவை ஒரு பசுமை நாடாக மேம்படுத்த இது போன்ற நிகழ்ச்சிகள் மரம் நடுவது உணவு முறையில் மாற்றங்கள் கொண்டு வருவது எல்லாமே டு கிரியேட் க்ரீன் இண்டியா டு கிரியேட் ஹெல்த்தி இண்டியா உண்டாக்குவதற்கு இது போன்ற நிகழ்வுகள் துணையாக இருக்கும். வாழ்த்துக்கள் பாராட்டுகள். ஓகே Madras University, which was later inaugurated, appreciated by Dr. APJ Abdul Kalam avargal. As an expert for Tamil Nadu PWD candidates many times, conducted many classes for enhancing employability skills in public training institutes, Anna Institute of Management, Irrigation Management Training Institute, Highways Department. Transportation expert, so far taken more than 450,000 photos and won many awards in professional photography. He is a millennials mentor, as I already said. The anti-corruption movement, which had the former Vigilance Chief Commissioner of India as patron. Worked as a technical advisor, DGP, at the Directorate of Vigilance and Anti-Corruption Office. Conducting now online classes for millennials aged between 27 to performance with peace of mind. A pioneer and only government official became a candidate as introduction leader level in the landmark education ILP program. As a life skills trainer, trained more than 10,000 plus to reach their goal and get clarity in their purpose of life at the earliest. Training and motivating village young aspirants for military and police selection for many years by treating them freely to be fit for their selection. There's hard copy books and 50,000 plus e-books to guide first generation students early success in their professional life. Best doctor award winner in electroship courses. He has participated in many free medical camps in acupuncture and electrohomeopathy treatment for special children. He has assisted his uncle, the late Dr. Jay, around Kodaikanal. He has created awareness through videos on frequently asked questions about non-communicable diseases through his website www.sagayaraj.com. He has treated more than 60,000 plus patients of COVID-19, flu, influenza as NICE, N-I-C-E, Network of Influenza Care Experts. He's a member with no medicine, no fee, no ventilator and no death. Engineer S. Sagayaraj, Millennials Mentor, is committed to create 1 lakh peak performance leaders with peace of mind by using Dr. APJ Abdul Kalam's India 2020 Professional Code. Ladies and gentlemen and students, please put your hands together for the adjudicator of the day from Asia Book of Records, Mr. Sagayaraj Avargal. Over to you, sir. I am pleased to introduce myself as the official representative of the Asia Book of Records. I am here today to announce the results
for the record called Maximum Students Planting Millet Seedlings in 1 minute for Asia Book of Records. Asia Book of Records is a platform where the record holders of all major national books of records, including India Book of Records, Vietnam Book of Records, Indonesia, China Book of Records, Laos Book of Records, and Nepal Book of Records, meet to compare, compete, and claim the title of Asia Book of Records holder. Today, Asia Book of Records holds a strong database of 40,000 entries. Now, it's time to announce the record for Asia Book of Records. Maximum Students Planting Millet Seedlings in 1 minute. Bodhi Charitable Trust and Gurukshetra IAS Academy jointly organizes Aram Vidai Poem, supported by Federal Bank, set the record for the maximum number of students planting millet seedlings in 1 minute, a total of 3,389 students from the age group of 8 to 14 years planted millet seedlings together to promote nutrition and sustainable agriculture. Each child received a pot with soil, one millet seedling instructions on proper techniques, and a unique QR code with growing tips. After 2 months, the participants will upload a photo of the mature plant to the school website to receive an official certificate of participation in Aram Vidai Poem, as confirmed on January 20, 2024. We congratulate the efforts of the Bodhi Charitable Trust of Chennai and Gurukshetra Academy, Tamil Nadu, for the commendable efforts to set a new benchmark with the Asia Book of Records. Special mention about all the students and teachers who joined to make this record a success. I would like to also thank Mrs. Ananti, Mrs. S. Vasuki Vinothini, and their excellent teams for their wonderful coordination with the Asia Book of Records to eventually this record event. Thank you. Now let me sign. This is the badges of Asia Book of Records. We worked very hard for the past many months to inculcate the excellent values to the youngsters. A round of applause, ladies and gentlemen. Finally, the certificate box has been opened. Yes, the certificate has been handed over to the organizers, Bodhi Charitable Trust and Kurukshetra IAS Academy, or the founders, have received it finally for all the hard work that was done or taken for the past, maybe I should say, 3 to 6 months. அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், அந்த அறம் விதைப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உலகமெங்கும் விதைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல செஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சிறப்பான காமிக்கலாமா? போட்டோ தான், போட்டோ தான், நார்மல் ஒரு போட்டோ. ஓகே ஃபைன், ஃபர்ஸ்ட் நார்மல் போட்டோ. நார்மல் போட்டோல சிரிக்கலாமா? So come on everyone, please smile. Up. Come on everyone. Video va? Okay. Okay, so center camera parunga, standby la iruka camera. Okay.
சோ தம்ஸ் அப் சொல்ல அதாவது காமிக்கும் பொழுது அறம் விதைப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து சொல்ல போறோம். ஓகே ட்ரோன் ஷாட் ஓகேயா லவுடா சொல்லுங்க நான் 3, 2, 1 சொல்லுவேன் அறம் விதைப்போம். ஓகே ஆல் தி ஸ்டூடண்ட்ஸ் ரெடி ஓகே கிரேட் 3, 2, 1 அறம் விதைப்போம். ஒன் மோர் ஓகே இது வந்து ரிஹர்சல் தான் ஓகேயா டீசர் தான்.